செய்திகள் வாசிப்பது நித்தின் ஜான்சன். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு கொடுக்க வந்த மருத்துவ சுகாதார பணியாளர்கள். திருவாரூர் மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தற்காலிகமாக பணிபுரியும் சுகாதார பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு கொடுக்க வந்தனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் துப்புரவு பணியாளர்களாக கடந்த 2005 முதல் பணிபுரிந்து வரும் இவர்களின் மாத ஊதியம் 2012 ஆகஸ்ட் வரை 500 ரூபாயாகவும், 2019 பிப்ரவரி வரை 1000 ரூபாயாகவும், 2019 மார்ச் முதல் 1500 ரூபாயாகவும் இருந்து வருகிறது. இந்நிலையில் கொட்டாரக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய துப்புரவு பணியாளர் செல்வி தலைமையில் 20 மேற்பட்ட பெண்கள் தங்களை அரசு பணி நிரந்தரம் செய்து ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துப்புரவு பணியாளர்கள் 15 வருடங்களுக்கு மேல் நாள் ஒன்றுக்கு 50 ரூபாய் ஊதியத்திற்கு சகிப்புத்தன்மையுடன் பணி செய்யும் எங்களை கருணை கூர்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் பணி நிரந்தரம் செய்து தங்களுக்கு விடியல் தர வேண்டும் என கதறி அழுது கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். 5 ஆகஸ்ட் மாசத்திலிருந்து 500 சம்பளம் தான் எங்களுக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012 பிப்ரவரி வர 1000 சம்பளம். இப்போ 2019 மார்ச்லேருந்து இதுவரையும் 1500 சம்பளம் தான் கொடுக்குறாங்க. இந்த சம்பளத்தை வச்சு நாங்கள் எல்லோரும் என்ன பண்ண முடியும்? ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டும். இப்போ வந்து ஆட்சி மாறி இருக்கு. இப்போ அந்த ஆட்சியிலேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்க வேண்டும். நாங்கள் வந்து 44 பிஹெச்ல எல்லோரும் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஆர்சிஹெச் ஒர்க்கர் இருக்கோம் சார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை கொண்டு வரணும். முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் விடியலை தருவோம், விடியலை தருவோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லா மாவட்டத்திலையும் வேலை பார்க்குற ஆர்சிஹெச் ஒர்க்கர் அனைவருடைய வாழ்க்கையிலையும் விடியலை தர வேண்டும், விடியலை தர வேண்டும், விடியலை தர வேண்டும், விடியலை தர ஐயா. கதர்றமையா எங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணணும். 10 ஆனாலே நிரந்தரம் பண்ணணும்ன்ட்டு என்ன கோரிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே தான் எல்லா ஆர்சிஹெச் ஒர்க்கரும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களுடைய வேலையை நிரந்தரம் பண்ணணும்.